பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நலமாக இருக்கிறாயா அப்பா? என் நிலைமையை பற்றி தெரிந்து கொண்டே இந்த கேள்வியை கேட்கிறீர்களே என்று நினைக்காதே. இன்னும் எத்தனை நாள் கஷ்டங்களை அனுபவிப்பது என்று மனம் சோர்ந்து போய் உள்ள உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் கே. இந்த செய்தியை கேட்கும் போதே உன் கஷ்டங்கள் பாதி குறைந்துவிடும். இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உன் கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை, உனக்கு பிடித்த மாதிரி திருமணம், மற்றவர்கள் புகழும்படி சொந்த வீடு, வாகனம் என அனைத்தையும் பெறுவாய். உன் குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள். அவர்கள் உனக்கு பெரும் புகழையும் பெற்று தருவார்கள். அதனால் இனியும் கவலைப்படாதே. உன்னை என் குழந்தையாக பார்க்கிறேன். தன் ஒரு குழந்தைக்கு கஷ்டம் வந்தால் ஒரு தாய் அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பாளா? தன் குழந்தையின் கஷ்டத்தை போக்க அவள் எல்லா முயற்சியும் எடுப்பாள். குழந்தையின் கஷ்டத்தை அவள் போக்குவாள். அப்படித்தான் உன் கஷ்டத்தையும் நான் போக்குவேன். நீ ஜெயிப்பாய். மற்றவர்கள் பார்த்து வியந்து போகும் அளவுக்கு ஜெயிப்பாய். அந்த நம்பிக்கையை, நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையை முதலில் உன் மனதில் நீ கொண்டு வா. அந்த எண்ணம் உன் மனதில் வந்தாலே நீ பாதி ஜெயித்தது மாதிரிதான். என்னை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய், எங்கெங்கோ அலைகிறாய். எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த தவறை நினைத்து நினைத்து நீ நித்தமம் வருந்திருப்பாய். எப்போது நீ செய்த தவறுகளுக்கு மனம் வருந்துகிறாயோ அப்போதே நீ நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல தடவை உனக்காக நிகழ்த்துவேன். என்னை தேடி தேடி ஒழிந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டு இருக்கிறாய். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எந்த ஆபத்துகள் வராமல் காப்பேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய். நான் உனது கண்முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை ஆபத்துகள் வராமல் இருக்க காவலாக இருக்கிறேன். நீ மறந்துவிட்டாய். உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் உன்னிடத்தில் இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து. நான் கேட்பது அது மட்டும்தான். அடுத்தவர்க்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தரும் எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள். உனது சோம்பேறித்தனத்தை மாற்றிக்கொள், மாற்றிக்கொள். என்னிடத்தில் நிச்சயமாகிவிடு. உனது கர்ம பலன்களில் இருந்தும் நீ செய்த பாவங்களில் இருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது எனது கடமை. நம்பிக்கையோடு இரு, உன்னை நிச்சயம் உயர்த்துவேன். உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன. எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலை தான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான், நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணதே. இருப்பதை வைத்து மகள் உலகில் எல்லாருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொள்ள முடியும். சாய் அப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். இத்தனை நாளை நான் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று மனதில் நினைத்துக்கொள். வருத்தப்படாதே, அழாதே, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் வர உள்ளன. அவை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு. இனி நீ சுபிக்ஷமாக வாழ்வாய். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கையில் கிடைக்கும். நீ சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக வாழப்போகிறாய். அதனால் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும்.
அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்தும் வெளியே வருவாய். எச்செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதில் உள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும். அதனால் இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வை. பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசு. உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும், சந்தோஷம் தானாக வரும். அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மன காயங்களை நினைத்துப்பார். வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை. கிடைத்ததை வைத்து வாழ். கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே, அனைத்தும் மாறும். அதை மாற்றத்தான் நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன். என் துணை உனக்கு இருக்கும் போது என்ன கவலை? இதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படதே, நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்மவினைகளின் படி நடப்பவையே. உன் கர்மபத்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அத்தர்மமே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது நீ நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மனநிலையுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான், உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. நீ மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வாங்க வாழ்வாய். உனது வாழ்க்கை எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன். அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை.